2015 magnetic field. Bagi 23 ആണ് കഴിഞ്ഞത്. എന്നാൽ മൂന്ന് സീരാണ കുളങ്ങളിൽ തനിത്തനിയാണ് இயங்கும் மூன்று ஏற்றங்களின் பாதைகள் ஏபிசி ஆகிய உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் விடைகளில் எது காட்டப்பட்டுள்ள பாதைகளை உண்டாக்குவதற்கு தேவையான நிலைமின் குலத்தை அல்லது காந்த குலத்தை சரியாக காட்டுகிறது. ஏன்னா மூன்று சீரான குலத்துக்குள்ளங்கிற மூன்று ஏற்றங்களை தந்திருக்கிறார். அதுல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முதலாவது வந்து சுருளி பாதை. இப்படி சுருளி பாதையில இயங்குறதுக்கு என்ன குளம் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரியும் காந்த குளத்துக்குள்ள ஒரு காந்த குளத்துக்கு செங்குத்தா ஒரு துணிக்க அறிஞ்ச வேண்டாம். காந்த குளத்துக்கு செங்குத்தா ஒரு துணிக்க அறிஞ்ச வேண்டாம். அது வட்ட பாதை. செங்குத்தா அறிஞ்ச மட்டும் வட்ட பாதை, முன்னோக்கி அறிஞ்ச வேண்டாம், அது நேர்கோட்டு பாதை. இப்போ ரெண்டுக்கும் கொடுத்த வேண்டாம். கிடையாவும் கொடுத்து செங்குத்தாவும் கொடுத்தா அது ரெண்டுக்கும் விளைவுலா என்ன செய்யும்? வட்டப்பாதையில இயங்கணும், முன்னுக்கும் போகணும். அப்ப என்ன கேட்கும்? சுருளி பாதை. அப்ப கலந்த குளத்துக்குள்ளதான் ஒரு ஏற்றம் சுருளி பாதை. ஓகே, ஏன் வட்டப்பாதையில இயங்குறது காந்த குளத்துக்குள்ளதான். சோ வட்டப்பாதையில இயங்க முன்னோக்கி ஒரு வேகத்தை கொடுத்து விட்டோம்னா சுருளி பாதை வந்து வல்லது. அப்ப இது கட்டம் என்ன குளம்? சுருளி பாதை கூடியது காந்தம். சபது காந்தம் வேற குளம் மீன் குளத்துக்கு. அடுத்தது எப்படி இயங்குது? இப்படி இயங்குது. எப்படி ஒரு நேர்கோட்டில் இயங்குது? இது எது வரும்? இப்படி நேர்கோட்டில் இயங்கிக்குள்ள அது வந்து என்ன குளமாயும் இருக்கலாம். அப்படித்தானே? இந்த படத்துல எப்படி காட்டியிருக்கு? நேர்கோடாவா காட்டியிருக்கு? நேர்கோட்டுல போய் திரும்பி வர மாதிரி போயிட்டு திரும்பி வர மாதிரி. நேர போன மாதிரி இருந்தா காந்த குளமும் வரல, மின் குளமும் வரலாம். ஏன் இப்படி இப்படி சீரான காந்த குளம் இருக்கு? இங்க சொன்னாங்க இப்படி ஒரு சீரான காந்த குளம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மேல இயங்கலாம். அப்படி நேர போகும் மின் குளத்துலங்க நேர போகும். ஆனா இப்படி போயிட்டு திரும்பி வரணும் என்றா அது கட்டாயம் என்னவா இருக்கணும்? மின் குளமா தான் இருக்கணும். காந்த குளத்துல நடக்காது. என் போனா போகும், திரும்பி வரையாது. மின் குளத்துல அப்படி இல்ல. மின் குளத்துல என்ன நடக்கிறான்னா இப்படி ஒரு மின் குளம் இருக்கைக்குள்ள இப்படி ஒரு மின் குளம் இருக்கைக்குள்ள நீங்க மலையேற்றத்துல அனுப்பினீங்க வேண்டா. மலையேற்றம் மேல் நோக்கி மின் குளம் இருக்கீங்க, மலையேற்றா அதுல விசை பின்னுக்கு தொடர்பு. அப்ப என்ன செய்யும்? வேகம் குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு போய் ஓய்வடைந்து திரும்பி வருவார். அப்ப போயிட்டு திரும்பி வருவார் மீன் குளத்துல. ஆனா காந்த குளத்துல போகலாம், திரும்பி வரையலாம். அப்ப இது போயிட்டு திரும்பி வர மாதிரி காட்டினா அது கட்டாயம் என்னவா இருக்கணும்? மீன் குளமா இருக்கலாம். அடுத்த மூன்றாவது படம் பரவளைவு. இது பரவளைவு காட்டியிருக்கார். இது பரவளைவு என்று சொன்னா எப்படி? இப்ப மின்குளம் இப்படி இருக்கிற இடத்துல மின்குளம் கீழ் நோக்கி மின்குளம் இருக்கிற இடத்துல நீங்க கிடையா ஒரு ஏற்றத்தை அறிஞ்சீங்கண்டா. சோ கிடையா ஒரு ஏற்றத்தை அறிஞ்சீங்கன்னா அது இப்படி அறியப்பாடுது என்று. அப்ப அது மின்குளம் சாத்தியம். காந்த குளத்துல சாத்தியம் ஒன்று கேட்டீங்கன்னா காந்த குளத்துல வட்டப்பாதை சாத்தியம். இப்ப இது வட்டத்தின் ஒரு துண்டா இருந்தால் ஓகே, ஆனா இது எரிய பாதை இல்லோ அப்படின்னு என்ன வரணும்? மின்புலம். அப்ப இது விடை முதலாவது காந்தப்புலம், இரண்டாவது மின்புலம்,
மூன்றாவது மின்குளம். அப்ப இது ஐந்தாவது. ஓகே, அடுத்த பாருங்க 39வது. என்ன சொல்லுது? ஒரு சட்டகாந்தமும் கடலும் தடமும் அல்லது தடங்களும், கடத்தும் தடம் அல்ல தடங்கள், ஏபிசி ஆகிய உருக்களில் காணப்படுகின்றவாறு தனித்தனியே ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. ஓகே, நோக்குனர் ஓ அவதானிக்கின்றவாறு காந்தமும் தடமும் அல்லது தடங்களும் காட்டப்பட்டுள்ளவாறு வேகங்களை வேகங்கள் வீயுடன் இயங்குகின்றன. ஒரு சீருள்ள தடம் எம்மானது இடஞ்சுழியா இடஞ்சுழி திசையில் ஒரு ஓட்டமையை காவுகின்றது. நோக்குனரோ அவதானிக்கப்படுகின்ற தடம் எல்லில் தூண்டிய ஓட்டம். அந்த எல்லில தூண்டிய ஓட்டம் எப்படி இருக்கு? இப்ப ஒன்னா பாருங்க, முதலாவது பாருங்க, வி சமன் ஜீரோ, இது ஓய்வுல இருக்குது. இப்ப இதுல என்ன அவதானி அவதானிக்கிறார், அவர் ஓய்வுல என்ன அவதானிக்கிறார். இப்ப இந்த காந்தத்தின் வடமுனை, வடமுனைய எப்படி முன்னு கொள்வாங்க, இதை உள்ளு கொண்டு வரைக்கும் என்ன நடக்கும்னா, இது இந்த காந்தப்புலம் இந்த திசையில இருக்கிற காந்தப்புலம் கூடும். இதுக்குள்ள அந்த தடத்துக்குள்ள இந்த முன்னோக்கின காந்தப்புலம் கூடும். ஏன், இவருக்கு கிட்ட காந்தப்படத்தை கூட இல்லோ, அப்ப இவர் கிட்ட வரைய இந்த திசையில இருக்கிற காந்தப்புலம் கூடும். அப்படி கூடினா அது கூட விடாது. அப்ப என்ன செய்யும், குறைக்கிறத தாண்டி இந்த திசையில காந்தப்படுத்த உருவாக்கல உருவாக்கணும். அதுல எப்படி கரண்ட் ஓடணும், எந்த திசையில இப்படி காந்தப்புலம் இங்கெல்லாம் வரணும், அப்ப இப்படி கரண்ட் ஓடணும் இல்லையா, இப்படி கரண்ட் ஓடணும்னா எந்த திசை, எப்படி கரண்ட் ஓடணும் காந்தப்புலம். இது வளஞ்சுடி இல்லையா, அப்ப இந்த ஏரியில வளஞ்சுடி என்ன நடக்குது, காந்தம் தடம், இது வட்ட தடம், இது காந்தம், தென்முனை இருக்கு. இங்க காந்தப்புலம் இப்படி இருக்கும், தென்முனையை நோக்கி இருக்கும். இப்ப இதையும் அசைக்கிறார் வீணோட், இதையும் அசைக்கிறார் வீணோட், ரெண்டுமே வீணோட் என்ற கதையோட அசைக்கப்படுது. அப்ப என்ன நடக்கா, இந்த கேப் வந்து மாற போறது இல்லை ரெண்டு இடையில. அப்ப கேப் வந்து மாறலைன்னா தொடர்ந்து இதே காந்தப்புலம் தான் இருந்தோம். அப்ப இதுக்குள்ள காந்தப்படுத்தி மாறல, அப்ப தூண்டிய மின்னோட்டம் பூச்சியம், இங்க மின்னோட்டம் ஒன்று இருக்கும் வலஞ்சுடியா தூண்டப்படுது, இதுல மின்னோட்டம் பூச்சியம். ஓகே தானே, அதுல பாருங்க என்ன நடக்குது, ரெண்டு தடம் இப்ப ஒரு தடம் ஓய்வில் இருக்குது, இந்த எலும்பு வந்து ஓய்வில் இருக்குது, எலும்புல வந்து விளக்கி மின்னோட்டம் ஓடுது, எந்த திசையில ஓடுதா, இடஞ்சுடியா மின்னோட்டம் ஓடுது. சோ இடஞ்சுடியா மின்னோட்டம் ஓடுது, அதே நேரம் அவரை முன்னோக்கி கொண்டு வருது. சரி, இப்ப இதுல இடஞ்சுடியா கரண்ட் ஓடினா இதுல காந்தப்புலம் உருவாகும், இப்படி கரண்ட் ஓடிக்கு இப்படி காந்தப்புலம் உருவாகும். இங்க உருவாகிற காந்தப்புலம் இப்படி இருக்கும், இதுல இருந்து உருவாகிற காந்தப்புலம் இப்படி இருக்கும். ஒரு காந்தத்தால வர மாதிரி, இந்த காந்தத்தால வர மாதிரி இப்படி கரண்ட் ஓடுது, அப்ப இந்த திசையில உருவாகும், இப்படி சுத்தி வரும். அப்ப இந்த காந்தத்தால உருவாகும், இப்ப இவரை கிட்ட கொண்டு வந்தா என்ன நடக்கும், இவரை கிட்ட கொண்டு வரீங்க இந்த திசையில காந்தப்புலம், அப்ப அப்படி கூடினா என்ன செய்யும், குறைக்கோணம். சோ காந்தப்புலத்தை குறைக்கோணும் திருப்பி இந்த திசையில உருவாக்கணும் காந்தப்புலத்தை. அப்ப அந்த திசையில உருவாக்கணும்
A'yilayım, C'yilayım, balance bir yer karan koğum. B'yilay karan doğru adı. Apa etkin adı bittay? Mıdır adı bittay? Rende adı. A'yilayım, C'yilayım, balance bir yerim, B'yil pujyem adı. Okey adı ne? Right. Adıdı. 49 adı geliyor. என்ன சொல்லப்படுது ஓட்டத்திற்காக நேரிய கடக அம்பி காரணமாக தடத்தின் மீது உள்ள தேரிய விசயம் தேரிய முருகமும் பூச்சியமாகும் எனவா ஓட்டத்திற்காக நேரிய கம்பி காரணமாக தடத்தின் மீது உள்ள தேரிய விசயம் தேரிய முருகத்திறனும் பூச்சியமாகும் இதில உள்ள தேரிய விசை தேரிய முருகம் பூச்சியமாகும் Ya, yani, epey kanda bula mı ruvagım? Ama, idrak kanda bula mı epey ruvagım? Na, karın epey orde yiyor. İnden bakın, çünkü epey kanda bula mı ruvagım? Kanda bula mı epey yiyor? Adım bu paralel adımınca kambiyor. Ni endo orada değil mi herif? İpa, idrak karın epey orde yiyor. İnden olun mu? İdrak olun mu ki kanda bula mı yiyor? Karın epey orde. போட்டு குள்ளோம் இந்த பாயிண்ட்ல போட்டு குள்ளோம் இனி இத சுத்தி காந்தப்புலத்துக்கு சமானமா இருக்கு அப்ப காந்தப்புலத்துக்கு சமாந்தரமா தான் இருக்கு அப்ப காந்தப்புலத்துக்கு சமாந்தரமா கரண்ட் ஓடுங்க அதுக்கு விசை வெளிப்படுமோ இல்ல விசை இல்லன்னா முருகம் இருக்குமோ இல்ல அப்ப ரெண்டும் பூச்சியம் ஏ குட் சார் விளங்குதா சோ கம்பி காரணமா தடத்துல விசை வராது அடுத்து பிறகு என்னவாம் ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூ அசைக்கப்படும் போது தடத்தின் அச்சு ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்திற்காக நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீது தேரிய முறுக்கு திறன் உள்ளது இப்ப இதற்கு வந்து இங்க வச்சோன்ன இதுல ஒரு முறுக்க மாத்திரம் சொல்ற என்ன இத இப்ப இதற்கு வந்து கியூல வச்சாரு இப்ப இந்த கடத்தி வந்து கியூக்கு வரணும் ஒரு கடிக்க மேல இருந்து பாக்குற மாதிரி படத்தை பார்ப்பான் இப்ப மேல இருந்து பார்க்கிற மாதிரி படத்தை பார்த்தா மையம் இதுதான் அந்த வட்டக்கடத்தி கரண்ட் ஓடுது இப்ப இந்த கடத்தியை கொண்டு வந்து மையத்தில இருந்து கடத்தியை கொண்டு வந்து இங்க வச்சாச்சு இப்படி வெளிய நோக்கி கரண்ட் ஓடுது இப்படி வச்சோடனே புதுல காந்தப்புலம் எப்படி உருவாகும் இதுல காந்தப்புலம் எப்படி உருவாகும் இத மையமா வச்சுக்கணும் இந்த புள்ளிய மையமா வச்சுக்கொண்டு காந்தப்புலம் உருவாகும் உருவாகும்
இந்த புள்ளியை மையமா வைத்துக் கொண்டு கந்தபுரம் உள்ளுக்கு மேலா இப்படி உருவாயிங்க. இந்த இடத்துல இந்த இடங்கள்ல ஒரு விஷயம் ஒன்று வரும்போது பாருங்க, எந்த திசையில காந்தபுரம் இருக்கு, இந்த கடத்தியில கரண்ட் இப்படி ஓடும், அதை நீங்க தொடர்ந்து இப்ப இந்த காந்தபுலத்துக்கு ஒரு கூறு வருங்க, இந்த காந்தபுலத்துக்கு ஒரு கூறு வருது. அப்ப அந்த காந்தபுலத்துங்கிற கூறு செங்குத்தா இருக்கிறதால அந்த கடத்தியில ஒரு விசவம் இருக்கும். எந்த திசையில விசவம் இருக்கும், இது காந்தபுலம், இது காரணம். இப்ப பிடிங்க இடக்கையா, இடக்கை இது என்னுடைய இடக்கை, மின் காந்தபுலம் கீழே என்ன கனியாண்டு பிடிக்கிறார். சோ காந்தபுலம் வந்து கீழே, மின்னோட்டம் மேல் இப்படி வருது, காந்தபுலம் இங்க. சோ மின்னோட்டம் மேல் திசை மேல் நோக்கி தெளிப்பது போட்டுக்கு வரைக்கும், காந்தபுலம் இங்க, மின்னோட்டம் இங்க, திசை போட்டுக்கு வழி நோக்கி. அப்ப இதுல வழி நோக்கி ஒரு திசை ஒன்று வருது. இதுலயும் அதே மாதிரி வேணும் வேண்டாம், இங்க மின்னோட்டம் இங்க, காந்தபுலத்தின் செங்குத்து கூடி இப்படி வரும் என்ன. அப்ப இதுல விஷய பாருங்க எப்படி வரப்போகுது, இதுல விஷய பாருங்க எப்படி வரப்போகுது, காந்தபுலம் இங்க, மின்னோட்டம் அங்கேன விசை, இதுல வெளிநோக்கி விசை வந்தது, இங்க போட்டுக்கு உள் நோக்கி விசை வந்தது. அப்ப என்ன செய்யணும், அப்படி இனி ஒன்று தொழிற்படுத்த, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் வரும், இந்த வெற்ற இடங்கள் எல்லாத்துலயும் வரும், அப்படி ஒரு இணைய ஒன்று தொழிற்படுமோ இல்லையோ, இது விளங்குது. அப்ப இங்க டீ குட்டு சார் என்ன செய்ய, அந்த கடத்திய விட்டாங்க, அதனால இங்க விசையும் பெறாது முழுக்கமும் பெறாது. ஆனா மையம் இங்க வந்தோன்ன இந்த வட்டம் என்ன செய்ய, இந்த இடங்கள்ல வெட்டுது அல்ல காந்தபுலம், அப்பேக்கு அங்க ஒரு கூறு வந்து அங்க ஒரு விசையம் ஒன்று வந்தது, இணையம் ஒன்று வந்தது. ஓகே ரைட், அடுத்தது சி கூட்ட பாருங்க, ஓட்டத்தை காவும் நேரிய கடத்தி தடத்தில் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிக்கு அசைக்கப்படுகின்ற போது, ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீது உள்ள தேறிய விசை பூச்சியம் அன்று, தேறிய விசை பூச்சியம் முழுக்கம் தொலைப்படுது. ஆனா விசைய இதுல மேல் நோக்கி வந்தா இதுல கீழ் நோக்கி போகும், அப்ப அந்த விசையும் இந்த விசையும் சமனாய் போயிடும், விளையும் விசை பூச்சியம் அண்ண முறுக்கம் தரும். இதுல விசை போட்டுக்கு வெளி நோக்கி வந்தது, இதுல விசை போட்டுக்குள் நோக்கி வந்தது, என்ன ரெண்டு எதிரதிக்கு இருக்கப்படியா, ரெண்டுலையும் பெருமன் சமன், எதிரதிக்கு செயல் இருக்குது. அப்ப விளையும் விசை பூச்சியம் அண்ண முறுக்கம் இருக்கும், அப்ப சி கூற்று விளையும். அவைகளுடைய ஏயும் பி ஓகே, இதுல இருந்து இப்படி கொண்டு வந்தாரு, அது என்ன அச்சுக்கு சம்பந்தம் அந்த நிலைக்குத்தா இருக்க, அப்படியே நிலைக்குத்தா இங்க கொண்டு வந்தாங்க, அப்படி நிலைக்குத்தா இருக்கத்தக்கதா இங்க கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து இதுல வச்சா இப்ப கரண்ட் உடையங்க, வழி நோக்கி கரண்ட் உடைய, இங்க காந்தபுலம் இப்படி உருவாகும். அப்ப இப்படி காந்தபுலம் இப்படி வரையில இந்த இடத்துல இருக்கிற காந்தபுலத்துக்கு ரெண்டு கூறு செங்குத்து கூட போடலாம். அப்ப இந்த காந்தபுலத்துல செங்குத்து கூட அடங்க கடத்தி வர்ற கரண்ட் இப்படி, காந்தபுலம் இங்க, அப்ப இப்படி வேற விசை இடக்கை விதிப்படி காந்தபுலம் இங்க வருது கீழே இப்படி, மின்னோட்டம் எப்படி மேல் நோக்கி, காந்தபுலம் இங்க, மின்னோட்டம் மேல் நோக்கி, போட்டுலயே பார்க்கணும். அப்ப விசை இப்படி வருது மேல் நோக்கி, அப்ப இங்க போட்டுக்கு செங்குத்த வழி நோக்கி விசை வரும், இங்க போட்டுக்கு உள் நோக்கி வரும் பொருத்தத்துல.